பூவரசன் படத்தின் மூலம் தமிழ் மக்களின் மனங்களில் இடம் பிடித்த நடிகை ஒருவர் இன்று மேற்கு வங்கத்தில் மம்தாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக மாறி தேர்தல் களத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். அவர்தான் ரச்சனா பானர்ஜி. 1972 அக்டோபர் மாதம் 2 மேற்கு வங்கத்தின் தலைநகரான கல்கத்தாவில் பிறந்தவர் ரச்சனா பானர்ஜி. இவருடைய இயற்பெயர் ஜும்ஜும் பானர்ஜி. இவரது தந்தை ரவீந்திரநாத் பானர்ஜி. கல்கத்தாவில் இருக்கும் நேஷனல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தவர். சவுத் சிட்டி கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார். சிறுவயது முதலே மாடலிங் மீது அதீத ஆர்வம் கொண்டிருந்த ரச்சனா பானர்ஜிக்கு கல்லூரியின் 2 தான் அதற்கான கதவுகள் திறந்தன. இதன் மூலம் தன்னுடைய 19 வயதில் மிஸ் கொல்கத்தா பட்டம் வென்றார் ரச்சனா பானர்ஜி. அதுவே பின்னாளில் அவரின் மாடலிங் கெரியருக்கும் திரைப்பட கெரியருக்கும் அஸ்திவாரமாக அமைந்தது. பல அழகு போட்டிகளில் கலந்து கொண்டு வென்றவருக்கு 1993 தான் திரைப்படத்தில் நடிப்பதற்கான முதல் வாய்ப்பு தேடி வந்தது. ஆம், பெங்காலி சினிமாவின் பிரபல இயக்குநரான சுகேன் தாஸ் டான் பிரதிடன் என்ற திரைப்படத்தின் வழியே ரச்சனா பானர்ஜியை வெள்ளித்திரையில் அறிமுகப்படுத்தினார். அவர்தான் ஜிம்ஜிம் பானர்ஜி என்று இருந்த அவரது பெயரையும் ரச்சனா பானர்ஜி என மாற்றினார். பெங்காலி சினிமாவில் தனது திரைப்பட கணக்கை தொடங்கிய ரச்சனா அதன் பின்னர் ஒடியா சினிமாவிலும் பிரபலமாக தொடங்கினார். அப்படி அவர் திரைப்பயணத்தில் பிரேக் த்ரூவாக அமைந்தது முன்னாபாய் என்று அழைக்கப்படும் ஒடியா திரையுலகின் முக்கிய முகமாக இருந்த சித்தந்த் மொகபத்ராவுடன் கதாநாயகியாக நடித்ததுதான். இதன் மூலம் கிடைத்த பெயரையும் புகழையும் இறுகி பற்றிய ரச்சனா அதன் பின்னர் சித்தந்த் மொகபத்ராவுடன் தொடர்ந்து நடிக்க தொடங்கினார். இருவரின் நடிப்பில் இதுவரை 40 படங்களுக்கும் மேல் வெளியாகி இருக்கின்றன. பெங்காலி மற்றும் ஒடியா சினிமாவில் கொடிகட்டி பறந்து ரச்சனாவை அடுத்த படிக்கு கொண்டு செல்வதற்கு காரணமாக இருந்தவர் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன். 1997 விக்ரமன் இயக்கத்தில் சரத்குமார் நடித்து தமிழ் திரையுலகில் வெளியாகி சூப்பர் ஹிட் ஆகியிருந்த சூரிய வம்சம் திரைப்படம் இந்தியில் அமிதாப் பச்சன் நடிப்பில் ரீமேக் செய்யப்பட்டது. சூரிய வம்சம் என்று பெயரிடப்பட்ட இந்தி ரீமேக்கில் கௌரி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ரச்சனா. இந்தி சினிமாவில் சூப்பர் ஹிட் அடித்த அத்திரைப்படம் ரச்சனாவின் திரை கேரியரின் அடையாளமாகவே மாறிப்போனது. இப்படி வட இந்திய சினிமாவிலும் பிரகாசித்தவர் அடுத்த கட்டமாக தென்னிந்திய சினிமாவில் கால் பதித்தார். பூவரசன், டாடா பிர்லா, வாய்மையே வெல்லும் போன்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். திறமைக்கு மொழி ஒரு தடையில்லை என்று நிரூபித்து காட்டிய ரச்சனா பெங்காலி, இந்தி, ஒடியா, தமிழ், தெலுங்கு, கன்னட மொழிகளில் 100 படங்களில் நடித்திருக்கிறார். இப்படி வெள்ளித்திரையில் பல உச்சங்களை தொட்டவர் அடுத்த கட்டமாக சின்னத்திரையில் தோன்ற தொடங்கினார். ஜி என்டர்டைன்மெண்ட்டுக்கு சொந்தமான ஜி பங்களா எனும் பொழுதுபோக்கு சேனலில் ஒளிபரப்பாகிய தீதி நம்பர் 1 என்கிற ரியாலிட்டி கேம் ஷோ தான் ரச்சனாவை பெங்காலிகளின் வீட்டில் ஒருவராக மாற்றியது. 2010 தொடங்கப்பட்ட பெண்களுக்கான இந்த பிரத்யேக கேம் ஷோவில் 2 சீசனில் தான் இணைந்தார் ரச்சனா. இந்த ஷோ ஹிட்டடித்ததும் பட்டி தொட்டி வரை ஃபேமஸ் ஆனார் ரச்சனா. குறிப்பாக பெண்களிடம் அவருக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. பல ஆண்டுகளாக திரைப்பட உலகம் தனக்கு பெற்றுத்தந்த புகழை இந்த ஷோ வழியாக ஒரே சீசனில் பெற்றார் ரச்சனா. இந்த ஷோவில் பெண் பங்கேற்பாளர்கள் தங்கள் வாழ்க்கையில் சந்தித்த போராட்டங்களை விவரிக்கின்றனர். அவர்களின் மகிழ்ச்சியான நினைவுகளை பகிர்ந்து கொள்கின்றனர். இப்படி பெண்களின் அன்றாட வாழ்க்கை இந்த நிகழ்ச்சியின் உயிர் நாடியாக இருந்ததா சூப்பர் ஹிட் ஆனது. தற்போது தீதி நம்பர் 1 என்கிற இந்த நிகழ்ச்சி தன்னுடைய 9 சீசனில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. வாரத்தின் 7 6 ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சி தினமும் ரச்சனாவை பெங்காலி குடும்பங்களில் கொண்டு சேர்த்து விடுகிறது. இந்நிலையில் தான் கடந்த மார்ச் 23 இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. தீதி பங்கு கொள்ளும் தீதி நம்பர் 1 என்கிற டாக்லைனோடு ட்ரெண்ட் ஆனது நிகழ்ச்சியின் அந்த எபிசோட். மம்தா மேற்கு வங்க அரசியலுக்கு புதியவர் இல்லை என்றால் இது போன்ற ரியாலிட்டி ஷோக்களில் அவர் பங்கு கொண்டது அதுவே முதன்முறை. நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிய சில நாட்களில் மக்களவை தேர்தலுக்கான தங்களது வேட்பாளர்களை அறிவித்தது மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ். அந்த லிஸ்டில் இருந்த பல வேட்பாளர்களின் பெயர்கள் எதிர்பார்ப்பை எகிர வைத்திருந்தாலும் ஒரு வேட்பாளரின் பெயர் யாருமே எதிர்பார மேற்கு வங்கத்துக்கு உட்பட்ட ஹூக்ளி மக்களவை தொகுதியில் தங்களின் வேட்பாளராக ரச்சனாவை அறிவித்தது திரிணாமுல் காங்கிரஸ். அதுவரை எந்த ஒரு அரசியல் ஈடுபாடும் காட்டாமல் இருந்த ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது மேற்கு வங்க அரசியலில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. திரைப்பிரபலங்கள் மேற்கு வங்க அரசியலில் இறங்குவது இது முதல்முறை அல்ல என்றாலும் மம்தா ஏன் ரச்சனாவை தேர்ந்தெடுத்தார் என்பதே பலரின் கேள்வியாக இருந்தது. ஆனால் ரச்சனாவும் முழுவீச்சில் பிரச்சாரங்களில் ஈடுபட தொடங்கினார். தீதி நம்பர் 1 நிகழ்ச்சி வழியாக நல்ல வரவேற்பை பெற்றிருந்த ரச்சனாவிற்கு களத்திலும் நல்ல வரவேற்பு இருக்கிறது. இனிமேல் என்னை பகலில் நேரிலும் இரவில் தொலைக்காட்சியிலும் காணலாம் என்று எளிமையான தனது பாணியில் பிரச்சாரம் செய்து பெங்காலி மக்களின் மனங்களை கவர்ந்து வருகிறார். ரச்சனா எதிர்த்து போட்டியிட போவதோ முன்னாள் திரைப்பட நடிகையும் பாஜகவின் சிட்டிங் எம்பியான லாக்கெட் சட்டர்ஜியே. பல படங்களில் உயிர் தோழியாக நடித்திருக்கும் ரச்சனா மற்றும் லாக்கெட் சட்டர்ஜி தேர்தலில் நேருக்கு நேர் மோதிக்கொள்ள இருப்பது களத்தை சுவாரஸ்யமாக்கியிருக்கிறது.
இருக்கிறது. திரையுலகிலும் அரசியலிலும் சீனியர் ஆன லாக்கெட் சட்டர்ஜியை ஜூனியரான ரச்சனா வீழ்த்துவாரா என்பதே தற்போது பெங்காலிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது.